ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டு பொண்ணு சுமதி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் வெயிட் லாஸுக்கு டிப்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதுரம் பழம் தான் இந்த மாதுரம் பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் பட் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போதான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க வீடிய்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதுளம் பழம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நார்மல் டைமில் இந்த பழம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற கம்மி ரேட்டில் இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதுளம் பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த மாதுளம் பழத்தை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப நாள் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம் பழத்தை நல்லா இந்த மாதிரி உரிச்சிருங்க உரிச்சிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கெட்டுப்போன பழம் இருக்கும் அந்த கெட்டுப்போன பழத்தை இந்த மாதிரி ஒரு த தண்ணி தண்ணி எடுத்து அந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணியே படக்கூடாது ஃப்ரூட்ஸில் வந்து தண்ணி படக்கூடாது தண்ணியே படாமல் பழத்தை மட்டும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஏர்டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி தண்ணியே படாமல் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் வரைக்குமே இந்த பழம் கெட்டே போகாது ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இதில் மெக்னீஷியம் கால்சியம் ஃபைபர் அயன் அப்புறம் கார்போஹைட்ரேட் எல்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது நம்மளோட வெயிட் கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லேடிஸ்க்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது மாதவிடை காலங்களில் நம்ம கை கால் வலி மூட்டு வலி இருக்கும் உடம்புலாம் டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதன பழம் சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய இடம் கொடுக்கும் ஸோ டெஃபினட்டாக எல்லா லேடிஸும் சாப்பிடுங்க லேடிஸ் மட்டும் இல்லைங்க குழந்தைங்களும் சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஞாபக சக்தி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த மாதிரி நாம் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் பழத்தை உரித்து சாப்பிட சிரமப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் இந்த பழத்தை நம்ம சாப்பிடவே மாட்டோம் நான் அந்த மாதிரி தான் ரொம்பவே சலுப்பட்டுக்கிட்டு பழத்தை உரிக்கிறதுக்கு சலுப்பட்டுக்கிட்டே நான் சாப்பிட மாட்டேன் இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் டிவி பார்த்துக்கிட்டே இந்த பழத்தை நான் உரித்து வச்சிடுறேன் உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டைட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையில பாருங்கள் எந்தளவுக்கு கூலிங்காக இருக்குன்னு இப்போது இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம உடனே சாப்பிடக்கூடாது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாம் சாப்பிடணும் அப்போ தான் நம்ம நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி எப்போயுமே ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து சாப்பிட்றாதீங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டு நான் வந்து என்னோடய பையனுக்கு கொடுக்க போகிறேன் என்னோடய பையன் எந்தளவுக்கு இந்த ஃப்ரூட்ஸை விரும்பி சாப்பிட்றான்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அளவுக்கு அதிகரிக்குங்க நல்ல ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸை டெஃபினட்டாக ப்ரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளை சாப்பாடு போடவே கூடாது வெள்ள சாதத்தை எந்தளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் ஸோ நம்ம வெள்ளை சாப்பாட்டை எடுத்துக்காமல் இட்லி தோசை எதுவுமே சாப்பிடக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பயிர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்தி நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதுளம் பழம்தான் ஸோ டெய்லி ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது இந்த ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் லாஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ மீதி உள்ள பழத்தை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்